அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை 46வது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சிவில் சமூக தலைவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஒன்றாக இணைந்து கடந்த காலத்திலே அனுப்பப்பட்ட அந்த வேண்டுகோள் கடிதத்தின் பிரகாரம் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற பிரதான அந்த வேண்டுகோள், அதை அதற்கு வலுச்சேர்க்கும் முகமாக வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் இணைந்து கடந்த காலத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்கின்ற மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் என்ற பிரதான வேண்டுகோளை முன்வைத்து வடக்கிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் இணைந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடாத்தி அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஒரு பேரணி, எழுச்சி பேரணி ஊடாக நிறைவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் கிழக்கிலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கமானது அம்பாறையிலும் மட்டக்களப்பிலும் தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடாத்தி வருகின்றது. அதனுடைய நிறைவு நிகழ்வாக எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பிலே காந்தி பூங்காவில் இருந்து காலை 9 மணிக்கு அந்த நிறைவு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே அன்னை பூபதி அவர்கள் தன்னுடைய அந்த உண்ணாநோன்பை ஆரம்பித்த நாள் அந்த 19ஆம் தேதி. அளப்பெரிய தியாகத்தை செய்திருக்கக்கூடிய அவர் அந்த உண்ணாவிரதம் இருந்த அந்த இடத்திலே இப்பொழுது உணவு தவிர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிறைவு நிகழ்விலே எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு நகர் காந்தி பூங்காவிலே அனைத்து தமிழுறவுகளையும் ஒன்று திரளுமாறு நாங்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே அன்பாக வேண்டி நிற்கின்றோம். சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், சமயத் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள், உறுப்பினர்கள் என்று அனைத்து மட்டங்களிலும் இருக்கக்கூடிய அரசியல் தரப்பினர், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், இளைஞர்கள், அது மட்டுமல்ல பொதுமக்கள் தரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகள், சங்கங்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூட வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற இனப்படுகொலை என்பது இந்த நூற்றாண்டிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலையாக இருக்கிறது. அந்த விடயத்தை வைத்துத்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே பல்வேறுபட்ட தீர்மானங்களை கடந்த காலங்களிலே நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மனித உரிமைகள் பேரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற 46-1 தீர்மானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தீர்மானத்தில் கூட தமிழர்கள் ஆகிய எங்களுக்கு எந்தவித நீதியும் இல்லை என்பதுதான் அனைவருடைய மன வருத்தத்திற்குரிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த தீர்மானங்களை விட இது இன்னும் ஒரு மோசமான நிலையிலே தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்காவை பாரப்படுத்துதல் மட்டுமே தமிழர்களுக்கான நீதியை தர முடியும். ஏனைய அனைத்து முயற்சிகளும் ஆட்சி மாற்றங்களுக்கும் வல்லரசுகள் அல்லது ஏனையத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த மக்களுடைய எங்களுடைய உறவுகளுடைய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு விடுவி வேண்டும். இப்பொழுதும் இனப்படுகொலை அரச கட்டமைப்புகள் ஊடாக பல்வேறு விதங்களிலே நடைபெற்று வருகிறது. தொல்பொருள் திணைக்களமாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், வனஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கட்டும், மகாவலி அபிவிருத்தி திட்டமாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் ஊடாக எங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிபோய்கொண்டிருக்கின்றன. 2017ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எந்த நிலங்களுமே விடுவிக்கப்படவில்லை. இப்பொழுது மேய்ச்சல் தரை உள்ளிட்ட பல இடங்களை பறித்தெடுத்தலும் எங்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், வழிபாட்டிடங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் செயற்பாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையையும் எழுச்சியையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் ஊடாக, விசேஷ பொறிமுறைகள் ஊடாக எங்களுக்கான
பரிகார நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே நாங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த ஒரு அடிப்படையிலே தான் இம்முறை மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் பச்சலட் அம்மையார் அவர்கள் கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அங்கே முன்மொழிந்திருக்கிறார். முன்னாள் ஆணையாளர்கள் நால்வர் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமைகள் பேரவையிலே ஐக்கிய நாடுகள் சபை கட்டமைப்புகளிலே பல உயர் பதவிகளிலே இருந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் இந்த அறிக்கைக்கு ஆதரவாக அந்த அறிக்கையை அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இது எல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது என்றால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக உணர்வு பூர்வமாக ஆத்மார்த்தமாக உண்மையாக ஒன்றிணைவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த அந்த விடுதலை அந்த தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்துவதன் ஊடாகத்தான் எங்களுடைய பரிகார நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தடயங்கள் ஆவணங்கள் அதற்கான சாட்சிகள் அனைத்தையும் சேகரித்தாலும் கூட நீதிமன்றத்திலே அது பாரப்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது இந்த சேகரிக்கப்பட்ட தடயங்களாலும் ஆவணங்களாலும் சாட்சிகளாலும் எந்த பொறிமுறைகளாலும் எந்த பயனும் கிடையாது. அதை எங்களுடைய மக்கள் அனைவரும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ஒரு நிலையிலே நாங்கள் இந்த மட்டக்களப்பு நகரிலே நடக்க இருக்கின்ற இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியிலே அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகவே அன்பான உறவுகளே, எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு காந்தி பூங்காவிலே நீங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றும் கூட அரச அடக்குமுறையாக அரசினுடைய காவல்துறையினர் போலீசார் தங்களுடைய பல பிரயத்தனங்களையும் முயற்சிகளையும் அங்கே இதை முறியடிப்பதற்கு தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை மீறி அந்த அடாவடிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மக்களுடைய புரட்சி தான் ஒரு நல்ல தீர்வை தரும் என்று சொல்லி, நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டால் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை எடுத்து காட்ட வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. ஆகவே அதற்காக அனைத்து தமிழர்களையும் தமிழ் பேசும் உறவுகளையும் நாங்கள் இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியிலே கலந்து கொள்ளுமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். நன்றி. ஓம். இந்த 46-1 தீர்மானம் என்பது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அதிலே எங்களுடைய இந்த இனப்படுகொலை என்ற விடயம் அல்லது இங்கே புரிந்திருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை என்ற விடயங்களை ஏற்றுக்கொள்வதாகவோ அல்லது அதற்கான ஒரு தீர்வு தருவதாகவோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பதை பற்றி அங்கு எதுவுமே சொல்லப்படவில்லை. மூன்றாவது, இதற்கான தொடர்ச்சியான வழக்குகளை முன்னெடுப்பதாக இருக்கட்டும் அல்லது சட்ட ரீதியான ஏற்பாடுகள் முன்னெடுக்கின்ற பொறுப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தான் மனித உரிமைகள் பேரவை ஒப்படைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தீர்மானங்களிலே ஒரு கலப்பு பொறிமுறை கூட சொல்லப்பட்டிருந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச அறிக்கையாளர்கள் அல்லது நீதிபதிகள் கலந்த ஒரு பொறிமுறை கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த முறை அது கூட கிடையாது. பயங்கரவாத தடை சட்டம் என்ற விடயத்தில் கூட கடந்த காலங்களிலே அழுத்தமாக சொல்லப்பட்டது போல இந்த அறிக்கையிலே அவ்வாறு சொல்லப்படவில்லை. இப்படி பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லலாம். 13வது திருத்த சட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த 13வது திருத்த சட்டம் கூட எங்களுக்கான உண்மையான ஒரு விடுதலையோ அல்லது தீர்வையோ தந்துவிடாது என்பதுதான் எங்கள் அனைவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அது அந்த அடிப்படையிலே அதனை நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாது என்ற நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அது கூட இங்கே சில நாடுகளுடைய தேவைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மற்றும்படி ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே இதில் எதுவுமே கிடையாது என்பதுதான் உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. அதனை தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகங்கள், பொதுமக்கள், சமய தலைவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அதன்படி செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது.